பாத்தியாமா அவன் எப்படி எல்லாமோ நம்ம காப்பாத்துறான். அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனை போல உண்மையும் தன்மையும் உள்ள ஒரு ஆளை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லம்மா. இப்படிப்பட்ட ஆளுங்க நிர்வாகத்திலே தொழில் நடந்தா அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? கரெக்டா நான் நினைச்சத சொல்லிட்டேம்மா. ராஜுவுக்கு உயர்ந்த பதவியும் அவனுக்கு கொடுக்கணும். வேற என்ன பேசாம அவரே மேனேஜ் ஆக்கிட்டு நீங்க நிம்மதியா இருங்க. ஏன் எல்லா பாரத்தையும் நீங்களே சுமந்துகிட்டு ஓய்வில்லாம உழைக்கிறீங்க? டபுள் கரெக்ட்மா. அவசியமான நேரத்துல அருமையான யோசனை சொன்னேன். நானும் கல்கத்தாவில பிசினஸ் விஷயமா கொஞ்ச நாளைக்கு தங்க வேண்டியிருக்கு. இந்த இடைக்காலத்துல இங்க வேலையெல்லாம் கவனிச்சுக்க ராஜு ஒருத்தனாலதான் முடியும். வெரி குட். உன் இஷ்டப்படியே செஞ்சிடறமா. உன் சந்தோஷம் தானே? நான் வரட்டுமா? இதயத்தில் இருப்பவரே, ஏதோ இந்த ஏழையினால் முடிந்த உதவியை செய்திருக்கிறேன். அதையும் இதையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மீனா வாங்க. டீச்சர் என்னம்மா இது கவர் எடுத்து வச்சுக்கிட்டு? இந்த கவர்ல இல்ல, இந்த கவர்ல ஏதோ வாசனை வந்தது, அதை டெஸ்ட் பண்ண. நீ டெஸ்ட் பண்ணது கவரையா இல்ல என்னையா? என்ன டீச்சர் சொல்றீங்க? எனக்கு எல்லாம் தெரியுமா. என்கிட்ட நீ கேட்ட கேள்வியில இருந்து உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நேத்து கண்ணு பேசியிருக்கும், இன்னைக்கு கடுதம், நாளைக்கு நேராவே பேசிக்க போறீங்க. ஆமா டீச்சர், அந்த சந்தர்ப்பத்தை நான் அவளோடு எதிர்பார்க்கிறேன். ஆண்டவன் காதல் ஆசீர்வதிக்கட்ட. பாடத்தை ஆரம்பிக்கலாம். நேத்து மாதிரி இன்னைக்கும் குறுக்க கேள்வி கேட்க மாட்டியே. டீச்சர் பிளீஸ், இன்னைக்கு பாடம் வேண்டாம். ஏன்? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, நீ என்னைக்கு வருத்தமா இருக்கிறியோ அன்னைக்கே பாடத்தை வச்சுக்கலாம். நான் வரட்டுமா? மீனா, மீனா! ஐயோ, அப்பா வேற கூப்பிடாரு போல இருக்கே. போஸ்ட் வாங்கிக்கிறீங்களா? போ, போஸ்ட். அன்னாடும் கவரும் காரடே கொண்டா, மணி ஆர்டரே கொடுக்காத. ஆமா, அனுப்பினா தானே வரும். போச்சு காலப்பா. யாருக்கு? ராஜு அண்ணன் தான் வந்திருக்கு. அது நமக்கு இல்ல. எங்க இருந்து வந்திருக்கிறேன்? தபால் ஆபீஸ்ல இருந்து தான் வந்திருக்கணும். முக்கியமான சமாச்சாரமா இருக்குமா? அப்புறம் தான் தந்தி எல்லாம் அடிப்பாங்க. படிச்சு படிச்சு வேண்டாம். சி, அந்நியருக்கு வந்த காயத்தை நம்ம படிக்கூடாது. அந்நியரா? அண்ணன் என்ன? அண்ணியா படிச்சா என்ன? யார் எழுதியிருக்கிறான்? எழுதியிருக்கிறானோ எழுதியிருக்கிறாளோ, வெளியும் எழுதல. இப்படிக்குன்னு போட்டு கீழெல்லாம் கையெழுத்து போட்டிருப்பாங்க. பிரிச்சு படிச்சா என்ன? என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இப்படிக்கு மீனா முதலாளி முருகப்பா மக இப்படி காய் எழுதியிருக்கா? இந்த பொண்ணு இவர் பார்த்ததே இல்லையே. தப்பா நினைக்க கூடாது. ஒருவேளை ப்ரமோஷனை பத்தி எழுதியிருப்பாங்க. ஆமாம், இதயத்தில் இருப்பவரை. அதுல என்ன தப்பு? இதயத்தில் இருப்பவரா? இதயம் என்ன, என்ன வாடகை ஊடா? ஐயோ, எங்கேயோ போகுது. உங்களை கண்ட பிறகு வேற எந்த அழகையும் என் விடிகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன. ஐயோ, வந்தாச்சா வந்தாச்சா, காதல் வந்தாச்சா? எப்படி சொல்வேன், எப்படி சொல்வேன்? ஒரு பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. அண்ணே, அடிச்சது சான்ஸ். ஐயாவுக்கு சான்ஸ் மேல சான்ஸ் அடிக்குது. என்ன சான்ஸ்? நான் முதல் தடவை உங்களை பார்க்கும்போது நீங்க கண்டக்டர், ரெண்டாவது தடவை பார்க்கும்போது செக்கிங் இன்ஸ்பெக்டர், மூணாவது தடவை பார்க்கும்போது மேனேஜரானாலும் ஆகலாம். அப்புறம் இந்த வேலை எங்க கவனிக்க போறீங்க? விஜயா, நீ ஏதேன்னு மட்டும் சொல்ல. உங்ககிட்டேந்து நான் எதிர்பார்க்கறது காதல் மட்டும்தான். அந்த காதலை பொறுத்தவரை என் கண்ணுக்கும் மனசுக்கும் நீ செழிப்பா இருக்க. உன் தோற்றம் பசுமையா இருக்கு. அது மட்டுமா, மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அழகுங்கிற செல்வத்தை உடம்பு நிறையா சேர்த்து வச்சுக்கிட்டு ஏழைன்னு சொல்லி பஞ்சு பாடுற. மகனே, மருமகனே, வாழ்க உங்கள் காதல், வளர்க உங்கள் காதல். வருகிறேன். போக வேண்டாமா? போய் தொலையண்டா. இப்படியா கிள்றது? மகன் ரொம்ப பலமா கிள்றானா? போயிட போறேன்.
என்னது ஒண்ணுமே விஷயம் விளங்க மாட்டேங்குது. இங்க நடந்த அண்ணன் சமாச்சாரம் எப்படி இருக்குது? இந்த மீனா பொண்ணு தானா காகிதம் வேற போடுது, அந்த காகிதத்தை நான் தூக்கிட்டு வந்து இங்க கொடுத்தா ஒத்தப்பம் போடா அப்படிங்கிறாரு. எங்க போடுறது? சே, நமக்கே வம்பு, பேசாம இந்த விஷயம் நம்மளோடய இருக்கட்டும். அது சரி, காகிதமே கிழிஞ்சு போச்சு, நமக்கே கவலை. ஐயோ, மறுபடியும் கிழறாரு, மறுபடி மூக்கத்திரு. வாழ்க வாழ்க, நல்லா இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் பாக்கியவான். சந்திரா!